திண்டுக்கல் சார் இது இல்லை டவுட் படுவான். சரி, அந்த மணிக்கு இப்படி இது பண்ணுறது, இங்கே போவாது, அங்கே நிற்காத, அது நிற்காது, இது நிற்காத, வெள்ளத்தோலை வச்சு மயக்கிற, 12 o'clock எண்ணெய் வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. அவருங்க அம்மா ரொம்ப கஷ்டம். அவர் அசிங்க அசிங்கமா பேசுறாரு, எங்க அம்மாவை அடிக்கிறாரு, எனக்கு அவர் பார்த்தாலே பிடிக்கல. எனக்கு பணம் வேணாம், காசு வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு அன்பு வேணும். சோதனை மேல் சோதனை, சோத்து பானைக்கு வேதனை. என் மனைவியோட முனிவர் தீர்ப்பானது, அவங்க தான் எனக்கு பொண்ணு வந்து கட்டி வைக்கணும். உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணும்னா பொண்ணு எப்படி இருக்கும்? இனிமேல் பொண்ணு கட்டினா எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும். உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க? எங்கள் அம்மா அப்படித்தான் இருப்பாங்க. எப்படி எப்படி எப்படி? அன்பு, குணம், பண்பு, பாசம் எல்லாமே இருக்கணும். கிடைச்சதா? கிடைச்சது, மிதி கிடைச்சது. உங்கள் பொண்ணை, உங்கள் பொண்டாட்டியாகவும், உங்கள் பிள்ளைய, உங்கள் மனைவிக்கு புருஷனாகவும் நீ நினச்சிக்கோன்னு சொன்னிக்கலாமே. ஏன் நம்ம ஜூரிஸை வெல்கம் பண்ணிவிடுவோம். அட்வொகேட் பிரியங்கா நட்ராஜன் மேம், சைக்காலஜிஸ்ட் மேரி தெரசா கார்த்திக் மேம், வெல்கம். சுஜாதா வாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு நியாயம் கிடைக்கணும் மேடம். நான் வந்து திருவாரூரில் பிறந்தேன் மேடம். சரிங்க, திருவாரூர். ஆ சரிங்க. நைனா அம்மா சின்ன பிள்ளையில ஒரு வயசில் இறந்துட்டாங்க. நைனா தான் வளர்த்தாங்க. எங்கள் நைனா தான் எங்களை ஹாஸ்டலில் இன்ஸ்டியூட் இருக்குல்ல மேம், அங்கே தான் மேடம் முளைந்தேன். 10th வரைக்கும் படித்தேன். அப்புறமா எங்கள் நைனா கேன்சர், டங்கில் கேன்சர் வந்துச்சு, இறந்துட்டாங்க. அதோட எங்கள் பெதம்மா இருக்காங்க, நாங்கள் தெலுங்கு. எங்கள் பெதம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பெங்களூருக்கு. பிள்ளைங்க வீணாக போயிடும், பொம்பளை பிள்ளைங்கன்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணன், நான். அண்ணன் சொல்கிறாப்புல நோ யூஸ், இந்த புல் தண்ணி போடும், அதனால அது வேஸ்ட். அக்கா ஒன்று திண்டுக்கல்ல எங்கள் பெரியம்மா கட்டி கொடுத்துருக்காங்க. என்னை வந்து கிராமத்தில் அத்திக்குளம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு அத்திக்குளத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து நான் பார்க்கல, அந்த ஊரெல்லாம் நான் பார்க்கல மேடம். எங்கள் பெரியம்மா கண்டிப்பாக அவள் அங்கே இருக்க மாட்டாள், அவளுக்கு பிடிக்காது கிராமம்லாம். அவள் பெங்களூரில் சென்னையில் வளர்ந்தவ, அவளுக்கு தண்ணி தூக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது அந்த பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் மதுரையில் போய் குடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணலேருந்து டாச்ச மேடம், எனி டைம் டவுட்டு, சந்தேகம், சரியான சந்தேக பிராணி சைக்கோ. எனக்கு இருக்க பிடிக்கல மேடம் இவர்கிட்ட. எங்கள் பாப்பா இருக்கும் வந்திருக்கு, அதுக்கிட்ட கூட கேளுங்க, அந்த பிள்ளைய தப்பு தப்பாக பேசுறது. என்ன என்னென்ன டார்ச்சர் பண்ணுவார் அவர்? அடிக்கிறது, உதைக்கிறது, என்னது அவன்கிட்ட உனக்கென்ன, யாருக்கிட்டையும் நான் பேசவும் மாட்டேன். அந்த மாதிரி எங்கள் அண்ணனுங்க என்ன வளர்க்கலை, பெரியம்மா பசங்க தான் வளர்த்தாங்க என்ன. ஃபேக்ட்ரிக்கு போவேன் மேடம் பெங்களூரில், கியூசியாக இருந்தேன், குவாலிட்டி கண்ட்ரோலில் இருந்தேன். கொஞ்சம் டைம் இதாயிட்டாலும், ஐயோ அந்த பிள்ளை வரல, பிள்ளை வரலன்னு வெதம்மா கடந்து தவிப்பாங்க. போய் கூட்டிகிட்டு வாங்கடா, பிள்ளைங்க வரலடா அப்படின்ட்டு. எங்கள் பெரியம்மா பையனுங்க வந்து வண்டியில் வந்து அவ்வளோ ஒழுக்கமாக வளர்த்தாங்க மேடம். எங்கள் அண்ணனை இன்னைக்கு கேட்குறாரு இவர், நீ கூட்டி கொடுத்துலடா அவங்க சம்பாரிச்ச பெங்களூரில். 9 hours, 8 hours நான் நின்று வேலை பார்த்துருக்கேன், கால் கடுக்க. ரெண்டு பேர், நானும் அக்காவும் வேலை பார்த்தோம் மேடம் கார்மெண்ட்ஸில். ஃபஸ்ட்டு 2 சேலரியில் அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க திண்டுக்கல்ல. அப்புறமா நான் உழைச்சேன், எனக்கு கட்டி கொடுத்தாங்க எங்கள் பெரியம்மா. அது மாப்பிள்ள அவங்களுக்கு இங்கெல்லாம் தெரியாது, தமிழ்நாட்டில் எனக்கு யாரும் இல்லைன்ட்டு எங்கள் அக்கா மாமியாட்ட சொன்னாங்க. வதனை ஒரு பையன் இருந்தால் பாருங்கள், இந்த சின்ன பிள்ளைய கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா மாமியாக்கு வந்து இவர் சொந்தம், அதனால இது பண்ணி கட்டி விட்டுட்டாங்க. போனதுலேருந்து டாச்சர் மேடம், இவர் வந்து இவங்க அண்ணி வச்சுட்டு இருக்காருன்னு ஃபஸ்ட்லேருந்தே. என்னென்ன என்னென்ன டார்ச்சர் பண்ணுவார் உங்களுக்கு? பஸ்ஸில் இப்படி உட்காந்தா இப்படி பண்ணுறது, அந்த பிக்சர் இருக்குல்ல, அது என்ன பிக்சர், திண்டுக்கல் சார் இது இல்லை டவுட் படுவான். சரிங்க, அந்த மணிக்கு இப்படி இது பண்ணுறது, இங்கே போவாது, அங்கே நிற்காது, அது நிற்காது, இது நிற்காத, வெள்ளத்தோலை வச்சு மயக்கிற அப்படி பண்ணி. எனக்கு அந்த மாதிரி கேவல எண்ணமும் வராது எனக்கு. அது சுற்று போட்டாலும் எங்கள் நைனா வளர்த்தாங்க அந்த மாதிரி, தாய் இல்லைனாலும் தகப்பன் ஒழுங்காக வளர்த்துருக்காது. அண்ணங்கிட்டயே பக்கத்தில் உட்காந்து பேச விட மாட்டாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க நைனா. இவர் என்னென்னா ஓயாத மேடம், யாரை பார்த்தாலும் கன்றாவி அவங்கள வச்சு டவுட் பண்ணுறது. யாரை பார்த்தாலும் அண்ணன் கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு வந்தால் சுற்றிக்கிட்டே இருக்குது மேடம், அதுக்கு அப்படியே சங்கடமாகி போயிடுது. இப்போ பஸ்ஸில் வந்து இடம் இருந்தால் அண்ணன் இங்கே உட்காரும், என்ன அவங்க புருஷங்கிட்ட உட்காந்துக்கிட்டியா?
அப்படிலாம் சொல்கிறேன் மேடம். நானும் எவ்வளவோ பொறுத்து பார்த்துட்டேன். பிள்ளைங்க இருக்கேன், பிள்ளைங்க இருக்கேன். நம்ம தான் தாய் தகப்பன் நம்ம தெருவில் நின்னோம். அது மாதிரி என் பிள்ளைங்க போகக்கூடாது அப்படின்ட்டு எவ்வளோ தற்கொலை முயற்சி பண்ணேன். இதுங்க ரெண்டுத்தையும் பார்த்து எங்கள் அக்கா சொல்லும், பிள்ளைங்களை பாரு சுஜா. அது அப்படியே ரெண்டு குழந்தைய பெற்றுட்டீங்க. ம், அந்த பிரச்சனையிலேயே இப்படியே போயிடுச்சு மேடம். நானும் இவர் வேலை வெட்டிக்கு போக மாட்டார். நான் வீட்டு வேலைக்கு ரெண்டு வீட்டில் வேலை பார்த்து பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு நான் பாட்டுக்கு செவனே நின்றாலே வீட்டில் வந்து டார்ச்சர் பண்ணுறது. எத்தனை வீடு மேடம் காலி பண்ணுறது? அவங்க வெளியேற்றிடுறாங்க. இப்பயும் வந்துட்டு நாங்கள் செப்பரேட்டாக இருக்கோம். பிள்ளைங்க படிக்குதே அப்படின்ட்டு 2000 ரூபா வீட்டை காலி பண்ணுற அளவுக்கு என்ன பிரச்சனை பண்ணுவாங்க? வந்து கலாட்டம் பண்ண எப்படி மேடம் இருப்பாங்க? என்னென்னு பண்ணுவார்? வந்து அவங்கள அசிங்க அசிங்கமாக பேசுறது. இந்த ஜாமான் அடுக்கி வச்சுருக்கோம்ல, மளிகை ஜாமான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த வாஷ்பேஷனில் கொட்டுறது, ஒரு இது மாதிரி. ட்ரிங்க்ஸ் பண்ணால் அந்த வேலை. ட்ரிங்க்ஸு பண்ணலைன்னா வேற ஒரு யூரின் போகிறது. ட்ரிங்க்ஸு வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு யூரின் போகிறது, பாப்பா துணி எடுத்து துடைக்கிறது. நான் வேலைக்கு போயிட்டு வருவேனா இந்த இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்லுங்கள், அங்கேயே ஐயோ அம்மானு ஒரு ஒரு வீட்டில் இவ்வளோ போடுவாங்க. ரெண்டு வீட்டில் வேலைக்கு போகுமே, அதை வச்சு கலைஞர் ஐயா கொடுக்குற 1000 ரூபா வச்சு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கஷ்டம்? இந்த பிள்ளைய வந்து என் பொண்டாட்டி. ஆ, என் பொண்டாட்டி. இமே என் மகனை உன் புருஷன் உனக்கு இருக்கான்லடி, அதான்டி வேணான்ற. உங்கள் பொன் குழந்தைய வந்து பாப்பாவை பொண்டாட்டி யார் அவருக்கு? ம், அது செருப்பால் அடிப்பண்டான்னு சொல்லிடும். அது நல்லா பேசும் மேடம். அதுக்கிட்டலாம் அப்படியா? எத்தனை வயசு அவளுக்கு? 13 வயசு. 13 வயசு அதுக்குள்ள சரியா நாள். உங்கள் ஆம்பளை பையனுக்கு? அவன் 14 இயர்ஸ். அவன் சரியான ஊமை மேடம். அவன் எதுவுமே அடித்தாலும் அடி வாங்கிட்டு இருப்பான். இந்த பிள்ளை திருப்பி அடிச்சிடும், திரும்ப நல்லா கேட்டு. பொண்ணை வந்து அவர் என்னன்னு சொல்லுவார் சொன்னீங்க? அது என்ன பொண்டாட்டி? அது என்ன பழக்கங்க? அது எந்த வீட்லையும் கேட்காத, எங்கேயுமே நம்ம புது புதுசாக ஒரு விஷயமா இருக்கு. அது என்னதுங்க? அப்புறம் பொண்ணை வந்து பொண்டாட்டிங்கிறது உங்கள் பிள்ளைய வந்து உங்களுக்கு புருஷன்? என் புருஷன். அவன் உனக்கு புருஷன் இருக்காளடி. இப்பயும் என்ன சொல்கிறது? நீ எங்கே வேணா போ, நான் எதுக்கும் பயந்தாலும். எங்க அப்படி சொல்கிறப்ப அவருக்கு அந்த கூச்சமே கிடையாதா? அருவறுப்பே இருக்காதா? தெரியல மேடம். குடிபோதையில பேசுவார? குடியெல்லாம் அப்படிலாம் இல்லை, நல்லா தெளிவாந்தாலும் இப்படித்தான் பேசுறது. அது என்ன அசிங்கமா பேசுறீங்கன்னு கேட்டா உன் வேலை பாருடி அப்படின்னு கேட்ட பேச்சில் சொல்றது. நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலையா இந்த மாதிரிலாம் பண்றது? அக்காட்ட சொல்லுவேன். அக்கா என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சதுதானே சுஜா, நமக்கு யாருக்கா எங்க போவோம் அப்படி சொல்லிடுவோம். இல்லையா தீர்த்து விட்டு என்னோட வந்து இருந்துரு. இல்லை எங்க வீட்லயே வந்து டார்ச்சர் பண்ணுவாரே, அது வேற எனக்கு பயமா இருக்கு. உனக்கு கும்பிட்டுக்கான்னு சோறு, நீ திங்கிறம்புட்டுக்கான்னு சோறு, நான் போட மாட்டேன்னா அப்படின்னு. ஆனால் அங்கேயே வந்து கொடுமைப்படுத்துவார். ஆ, வந்துடும், அது பயப்படும். வேற என்னெல்லாம் பண்ணுவார்? ஆள் இருக்காங்க, எப்படி சொல்லுங்க. இல்லை மறைமுகமாக சொல்லுங்க, சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். இங்கே இவங்க வந்திருக்காங்க, அதுக்கேற்ற வழி சொல்லுவாங்க. மொழியும் இந்த மாதிரி கூப்பிடுறது தரங்கட்ட மனுஷன். அப்புறம் பாப்பாவை உனக்கு நல்ல வளர்ந்துருச்சுல, உங்கள் ஆத்தாளுக்கெல்லாம் போயிருச்சு அப்படின்றது. அது அழுவுது. இந்த ஆள் வந்தாவே பயந்துக்கிட்டு ஓடி வந்துடுது என்னட்டு. அப்படியே நடுங்குது புள்ள. அப்புறம் என்ன மேடம் பண்ணுறது? நைட்டு தூங்க விட்றதில்ல. நாங்கள் வாட்டுக்கு படுத்துருந்தோம், தண்ணி ஊற்றுரு. என்ன கண்டடி தூக்கம்? அவன் தண்ணியாக ஊற்றுறது மேடம். அந்த பிள்ளைங்க படி ஸ்கூலுக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும். நீ வெட்டியாக இருக்க, வேலை வெட்டி பார்க்க முடியலன்னு சொன்னது. சரி, உன்னால் பார்க்க முடியலான்ட்டு எனக்கு ஆடு வாங்கி கொடு, நான் ஆடு மேய்ச்சிட்டு ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது. சரின்ட்டு ஐயோ நம்ம இந்த பையன் அம்மா துள்ள விட்டால் போதுமா, விரட்டுங்கம்மா, வேண்டாம்மா, இவர் வேண்டவே வேண்டாம்மா, எனக்கு முடியலம்மா, என்னால் மண்டலாம் வலிக்குதுமா, இவர் வந்தாவே. அவன் ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு மேடம் என் மாமே. அப்படி படிக்கிற பையன் அரை பரீட்சையில் ரொம்ப டோட்டல் கம்மி ஆகிட்டான் இவர் பண்ணுற டார்ச்சர்னால. அதனால் நான் ஆத்தா நீ தொலை முத, நீ வேணாம், எனக்கு செயின் வேணாம், ஒன்று வேணாம், அடகு வச்சு 8 ஆடு வாங்கி வச்சுருந்தது. போ, இங்கேருந்து போகும்போது என் பிள்ளைங்க தான் எனக்கு பெருசுன்ட்டு விரட்டி விட்டேன் மேடம். அங்கே போய் அவங்க தங்கச்சி அடிக்க, அவங்க அப்பாவை அடிக்க, ஊரில் எல்லாத்துக்கிட்ட சண்டை போட, அவங்கெல்லாம் எனக்கு போனை போட்டு உன் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு நடக்கிறத வேற நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணு, கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே போடுங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். எனக்கு வேண்டவே வேண்டாம் மேடம், நாலு என்னால் முடியலை மேடம், இல்லை போதும், என்னால் பட்டது. நான் 4 வீட்டில் கூட எக்ஸ்ட்ரா பார்த்து நான் வேலை பார்த்து இதுங்களை காப்பாற்றிக்கிறேன். எனக்கு எதனா ஒரு முடிவு பண்ணி கொடுங்க. இப்படி பண்றேன்னு என்னைக்குமே வேதனைப்பட்டது கிடையாது. அதெல்லாம் இருக்கிறவன் யோசனை பண்ணுவான், பச்சை புள்ளியாச்சு பொண்டாட்டியாச்சு நம்ம. ஆனா ஒண்ணு அனாத கேட்க எந்த நாதிடி இருக்கா? அனாத முச்சக்கார
பிச்சைக்கார எங்க நைனா வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்கு ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு ஏன் தலை விதி நான் போய் ரெண்டு வீட்டில் வேலை பார்க்குறேன். என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல மேடம் எனக்கு. அப்படியே பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு. என்ன படிச்சிருக்காருங்க அவர்? எயித்து. எயித்து. அப்பப்போ எனக்கு ஒரு மாதிரி மட்டும்தான் அப்படி நடந்துப்பாரா இல்லை? எல்லாத்துக்கிட்டேயும் நான் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கிட்டேயும். அவங்க ஊரில் எல்லாருமே பகைக்கிறாங்க, யாருமே பேச வந்தாலும் ஏஞ்சி போயிடுறாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இது பண்ணுறது அசிங்க அசிங்கமா வாயை திறந்த பத்து பேசுறது. ஐயோ, அதெல்லாம் சும்மா இருக்கா மேடம்? ஒருத்தவங்கிட்ட போனால் சும்மா இருக்கா? ஆ, ஜென்ஸ் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு என்னென்னா வேலையிலேருந்து வரேன், உள்ளே பூட்டிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உச்சா போயிட்டு தூங்குறது, மெத்த கித்தெல்லாம் உச்சா. நானும் தட்டி தட்டி பார்த்தா திறக்கலை, நேராக போலீஸுக்கு போயிட்டேன். போனால் அவர் வந்து சத்தம் போட்டு எழுப்பினார், சும்மா சார் சும்மா நான் தூங்கிட்டேன். அப்புறம் வரேன் மேடம், மஞ்சளை தூக்கி கொட்டுறது, விபூதியை தூக்கி கொட்டுறது, எண்ணெய் பாக்கெட்டை பிச்சு கொட்டுறது, 12 o'clock எண்ணெய் வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது. எங்களை படாத பகல்லையே ராத்திரி இல்லையா? நைட்டு 12 o'clock அவரு 5 o'clock வரைக்கும் எங்களை விடிய விடிய வெளியில மூணு பேரும் நிக்கிறோம், ஒரு கதவு தட்டுறோம், ஒத்துரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. 12 o'clock அப்படி என்னங்க எண்ணெய் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி என்னது? எங்களை பயம் காட்டுறது, பயம் காட்டுறது. அப்புறம் என் மவன் வந்து நான் தூக்க மாட்டிக்கிறேன், உன் டார்ச் எங்களால் தாங்க முடியல அப்படின்ட்டு அவன் போயிட்டான். ஏ, நீ இல்லைன்னா நான் 14 வயசு குழந்தை, நீ இல்லைன்னா நான் எதுக்குடா? பள்ளிக்கூடத்துலேயும் 3 times சூசைட் பண்ணிட்டான். மிஸ் என்னை கூப்பிட்டு விட்டாங்க. ஐயோ, நல்லா படிக்கிறப்பில் உங்களுக்கு வேணான்னா என்கிட்ட விட்டுடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸு சொன்னாங்க. மிஸ்ஸு சாரெல்லாம் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இவன் நல்லா படிக்கிறான், எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, உங்கள் பொன் குழந்தையெல்லாம் அப்படி பேசுகிறார் இல்லையா? போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குது, அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை, அங்கே கொடுத்துருக்கலாம் இல்லையா? நீங்கள் அது அது சொல்லிடுச்சு. என்னது 10:98 ஃபோன் போட்டு வேண்டா, உன்னத்துக்கு உள்ளே வச்சுருவேன்டான்னு சொல்லிடுச்சு. பாப்பா பாப்பா பேசணும்னு வச்சு உங்ககிட்ட. பாப்பா பேசணும். ஆமாம், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி. என்கிட்ட பேசணும் இல்லை, குழந்தைங்க பேச காட்டக்கூடாது. ஓகே, நம்ம அதை மறைச்சிப்போம், கூப்பிடுங்க. அழகாக அம்சமாக இருக்கா குழந்தை? ஐய், ஐயோ, ஸ்மைல் நல்லா இருக்கு. அம்மா என்னமோ பேசணும்னு சொன்னியாமே, அம்மா சொன்னாங்க. அதனால் சரி பாப்பாவை கூப்பிடலாம், பேச ஆசைப்படுறான்னு சொன்ன. ஆசைப்படுறியாம்மா நீ? என்ன பேசணும் கண்ணம்மா, பேசு, தைரியமாக பேசு, என்ன சொல்ல ஆசைப்படுற சொல்லு. எங்கள் அப்பா எனக்கு வேணாம், அவர் எங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்பட்டு. ஏமாடான்னு நினைக்கிறேன். அவர் அசிங்க அசிங்கமா பேசுறாரு, எங்க அம்மாவை அடிக்கிறாரு, எனக்கு அவர் பார்த்தாலே பிடிக்கல. எங்க அம்மா மட்டும் எனக்கு போதும், வேற யாருமே எனக்கு வேணாம். அம்மானா ரொம்ப பிடிக்குமா? என்னெல்லாம் அம்மாக்கு பண்ணணும்னு இருக்கேன்? நான் பெருசாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓ, டாக்டர் ஆகி நான் எல்லாருக்கும் உதவி பண்ணுவியா? பண்ணுவேன். வேற என்னெல்லாம் இருக்கு உனக்கு கனவு? எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், அதுதான் என்னோட பெரிய கனவு. ஆனால் அதுக்கு நான் வந்து படிக்கணும், எங்கள் அப்பா இருந்ததுனால படிக்க முடியாது. உனக்கு படிப்புக்கான எல்லா உதவியும் நாம் பண்ணி கொடுப்போம், சரியா? தைரியமா இரு. தம்பிக்கும் உனக்கும் ரெண்டு பேருமே படிக்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, அதுக்கு நாங்கள் வேண்டிய உதவிகளை பண்ணுவோம். படிப்பு தவிர வேறு எதுலேயும் உனக்கு எண்ணம் போகக்கூடாது. தம்பி நீயும் அந்த மன உறுதியோட அம்மாவுக்காக தைரியமாக வாழணும். எங்கள் அப்பா முத எங்கள் கூட இருக்க விடாதீங்க, அவர் இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அவர்கிட்ட வரமாட்டார், தசைக்கே வரமாட்டார் அவர், சரியா? தைரியமா இரு, நல்லா படிக்கணும், ஓகே கண்ணம்மா? எனக்கு விவாகரத்து வேணும் மேடம், இனிமேல் இந்த சைக்கோ கிட்ட என்னால் வாழ முடியாது. எனக்கு தேவை என் புள்ள, இதுங்க நல்லா இருந்தால் போதும் எனக்கு. பிள்ளைங்க உங்களுக்கு தேவை, அவரோட நீங்கள் வாழ விரும்பல. வேண்டாம், யாரோட உதவி இல்லாமல் உங்களால் வளர்க்க முடியும்ன்றதை நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்க. உங்கள இல்லையா, என் சொந்த காலை என் கல்யாணத்தை நான் இது பண்ணிக்கிட்டேன், என் பிள்ளைக்கு நான் பார்க்க மாட்டேனா? இது இது பண்ண முடிஞ்சவ இது பண்ண மாட்டேனா? நான் இன்னும் 3 வேளை பார்த்துட்டு போகிறேன், 3 வீட்டு வேளை. நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க, பிருத்திவிராஜ் இங்கே வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டு நேரவே பேசுவோம். வாங்க பிருத்திவிராஜ் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க? ஊர் அத்தியோலாம் ஒழுத்திமடை போஸ்ட்டு, திருப்பாச்சேத்தி வழி, விருதுநகர் மாவட்டம். அப்படியா, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 8th 8th
அது மேல் கொண்டு படிக்கல. 10 வருஷம் படிச்சிருக்கேன், ஆனா 8வது. 1வதுல 2வதுலயும் ஃபெயில். 10 வருஷம் 4 வயசுல இருந்து 5 கிலோமீட்டர் நடந்துருக்கேன் கட்டலூர்ன்ற ஊருக்கு. அப்புறம் என்ன வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் பார்க்காத வேலையில லோட்மேன் வேலை பார்த்தேன். என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்க சார்? விவசாயம் பார்த்தேன், லோட்மேன் வேலை பார்த்தேன், வீட்டுக்காரம்மா பெங்களூரு, பிறந்தது திருவாரூர், வளர்ந்தது சென்னை, படித்ததெல்லாம் சென்னை, மறுபடியும் பெங்களூருக்கு போயிட்டாங்க. பெங்களூர்லேருந்து அவர் பெரியப்பா கட்டி கொடுத்தாங்க, பெரியப்பா மாங்கிய கட்டி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க டவுனு டவுனு ஒரு 20 ஊர் சுற்றி வந்திருக்கேன். நான் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன், நான் வீட்டு பொண்ணும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கோம்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சும்மா போய் உட்காந்துருப்பேன், எதனால் வந்தால் பியூட்டி பார்லர் நாங்கள் பண்ணுறோம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் பத்து பாத்திரம் தேக்கிய போனதுனால தான் நான் ஏன் 700 ரூபா வேலையை விட்டுட்டு போனேன். காலையில் 9 மணிக்கு போய் நைட்டு 9 மணிக்கு ஏறினா 700 ரூபா எனக்கு சம்பளம். 3 பப்ஸுமே 4 பப்ஸு விட்டு கட்டிட்டு வருவேன். அப்போ அவங்க போகிறதுனால நீ 2500 ரூபாய்க்கு வேலைக்கு போனீங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு அசிங்கமாக இருக்குது. நான் டீ ஆற்றிக்கு இருப்பேன், வருவான் வருவேன், டே டீ போடுறான்மா, இருப்பா தாரேன்மே, என்னடா மாஸ்டர்ம்மா, நல்ல மாஸ்டர் தானா போட்டு தாரேன்மே. ஏன்னா ஒய்ஃபை சந்தை கடையில் பார்த்தேன், பையோட போடுறாங்க அப்படின்னா என் மனசு எப்படி? நீங்கள் பெத்த தாய்மா தான். பிஸ்கட் பாயிண்ட் கூட வாங்கி கொடுக்க பிள்ளைக்கு ஆள் இல்லை. அவங்கள வச்சே குடும்பம் நடத்துகிறேன். என்னைய கருவாப்படா, உனக்கு கருப்பாக இருக்கடானா அப்புறம் ஆத்திரம் இருப்பாங்க. சரி, உங்கள் அப்பா அம்மா உங்களை மதிப்பாங்களா? நல்லா மதிப்பார். எப்படி? ஒரு 7 ஊர்க்காத்த அண்ணனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாரு. அது போக நகை தங்கச்சி கோடி நாயக்கனூரில் கட்டி கொடுத்தேன், அது வந்துருச்சு. அந்த 7 ஓனே அண்ணன் எடுத்து கொடுத்துட்டாரு. இப்போ சோத்துக்கு போனால் அசிங்கமாக காப்பார். இவர்கிட்ட வந்தால் நீ வராதரான்றாங்க வீட்டுக்கு. இவங்க தான் ஆடு வாங்கி கொடுத்து மேய் சொசைட்டியில் போய் 60 ரூபாய்க்கு நாய் ஆடை வச்சு கொடுத்தாங்க. ஆடு வாங்கி மேயின்றாங்க, அப்புறம் மேய்க்காதுன்றாங்க. இவங்க சோத்துக்கு வந்துட்டேன் திங்கிறதுக்கு அப்படின்றாங்க. நான் எங்கிட்ட தான் எப்படி போகிறேன்? ரொம்ப குழப்பமாக பேசுகிறீங்க. நான் கொஞ்சம் குழான்னு இருக்கு அங்கே கொஞ்சம் இங்கே குழப்பிட்டாங்க. அங்கே போனால் குழப்புறாங்க, இங்கே போனால் குழப்புறாங்க. அப்படியா? இது வேற குரல். இது உங்கள் குரல்? என் குரல் இது வேற. என்ன இப்போ மது வேற என்கிட்ட இல்லை, நல்லா பேசுவேன். மது நான் குடிப்பேன். ஓ, இப்போ அதை ஃபுல்லாக சரக்கடிச்சிட்டு தான் வந்திருக்கீங்களா? இப்போ ஃபுல்லாக நேற்று 10 மணிக்கு ஏறி இன்னைக்கு 10 மணி வரைக்கும் கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்கீங்க. நான் எங்கிட்ட ஃபுல்லாக அடிக்கிறது வாங்க, நான் வெளியே குடிக்க முடியாமல் தீப்பெட்டி இல்லாமல் தர்றேன் மேடம். என்ன இது கொலை கொலை கொலைன்னு வாய் கொலை கொலைன்னா அப்படியே அப்படியே நிம்மதி இல்லை. சரி, உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? என் மனைவி ரொம்ப பிடிக்கும். கட்டிய நாள் வர கும்பிட்டு கூட விழுந்து என்கிட்ட வாழ். ஏன்னா கண்டிப்பாக மனைவி வேணும், என் பிள்ளை வேணும், என் பையன் வேணும், எனக்கு பணம் வேணாம், காசு வேணாம், எதுவும் வேணும், எனக்கு அன்பு வேணும். போடா வாடானா எப்படி பையன் சொன்னோன்னா ஞாபகம் வருது. உங்கள் பையன் படிப்பில் எப்படி? 9th ஃபஸ்ட்டு ரேங்க், பிரதமர் அந்த ஸ்கூல்லே ஃபஸ்ட்டு. அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமா? ம், தெரியும். அவர் ஷூட் கேஸ் கொடுத்துருக்காரு. அந்த குழந்தை 2 தடவை தூக்கு போட்டுக்கிட்டாமல சூசைட் அட்டம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் போய் அது தெரியுமா உங்களுக்கு? ரயில்வே தண்டவாளத்தில் போய் விளாண்டான்னு 2 போட்டோ வச்சுருந்தான் செல்லில் பார்த்தேன். அது போக என்றைக்கோ பள்ளிக்கூடத்தில் போயிட்டு வந்து போகிறேன்னு சொன்னாங்க. நான் பார்க்கல. நான் போகிறது 9 மணி, வர்றது 11 மணி. தண்ணி அடிக்கிறதுனா 9 மணிக்கு வருவேன், தண்ணி அடித்தா 12 மணி வருவேன். என்ன போய் பைப்பில் தண்ணி அடிக்கிறதா இல்லை கிணத்துல தண்ணி? அந்த வேலை பார்க்குறவங்க உடம்பு அழுப்பாக இருக்குது, வாம்பான்னு கூப்பிடுவாங்க. ஓ, சரி சரி. 8-12 மணி அனலில் நிற்கிறேன். அப்போ மறுநாள் வேலைக்கு போன திருப்பிக்கிட்டு அந்த 100 ஆள் வழினா 24 மணி நிற்பேன், நின்று அடிப்பேன். தண்ணி, ஐ மீன் ட்ரிங்க் பண்ணுவீங்க? டீ அடி தண்ணி தண்ணி. அவர் என்ன, நானே இப்போ குழம்பி போயிருக்கேன். தண்ணி அடிப்பேன், தண்ணி டீ டீ அடிக்கிறது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. தண்ணி அடிப்பேன், தண்ணி அடிப்பேன். விளையாடுறீங்க? விளையாடல, டீ அடிப்பேன். நீங்கள் தண்ணி? ஆ, இங்கே பாருங்கள். ஹலோ, அன்பு எனக்கு போதும். அன்பா எனக்கு தெரியுது. சரி சரி. அம்மா ஞாபகம் வருது. எதுக்கு உங்கள் அம்மா ஞாபகம்? அம்மா ஞாபகம் வருது, இந்த அம்மா ஞாபகம் வருது, 2 அம்மா ஞாபகம் வருது. யார் என்ன பார்த்ததும்மா? என்னப்பா இப்படி ஐஸ் வச்சு பேசுகிறேன்? நான் மொத்தத்தில் சொல்லிடுவேன், அறிஞ்சுவோன்னு ஒன்றும் அறியாத வாயில் மண்ணுடா சொல்லிட்டு நம்மளால் போயிருக்கேன். அப்புறம் அப்புறம் நான் என்ன செய்யறது? நான் யாருக்கு தான் ஆளாகிறது? இப்போ உங்களுக்கு ஆறாகிறதா ஆகுறதா, இவங்களுக்கு ஆளாகிறதா, கேட்குறவுக்கு ஆளாகிறதா? அன்பை நோகிறதா, அம்படிச்ச கம்பை நோகிறதா, அப்படியே நோந்துட்டு இப்படிலாம் டென்ஷன் ஆகுனா அப்புறம் சோதனை மேல் சோதனை, சோத்து பானைக்கு வேதனை. பசிக்குது, சோறு போட ஆள் கேள்வியேக்க ஆள் இருக்கு. ஆனால் சோறு போட்டாக நல்லாத்தையும் சாப்பிட்டேன், ஆனால் பசிக்குது. என் மனைவியை காணும். சிங்கி எப்படி 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 கூப்பிடுவீங்க உங்கள் ஒய்ஃபை?
சிங்கி சிங்கா. யார் சிங்கி யார் சிங்கா? அவங்க சிங்கி நான் சிங்கா. ஓ ஓ சரி சரி. அப்புறம் ஊசிமணி பாசி கூட விற்போமுங்க. ம் சொல்லுங்க. ஆனால் என்னையை கொண்டு வந்து வித்துட்டாங்க, அதான் எனக்கு ரொம்ப இதாக. யார் வித்தா உங்களை? என் மனைவி. ஆ எவ்வளோக்கு வித்தாங்க உங்களை? ஐயோ எனக்கு பாசிமணிக்கு வித்துட்டாங்களா? எனக்கு எதனால முடிவை சொல்லுங்க. உங்க சொன்னா போதும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கும். என்ன முடிவை எதிர்பார்க்குறீங்க? என் மனைவியோட முடிவை எதிர்பார்க்கறது அவங்க தான் எனக்கு பொண்ணு வந்து கட்டி வைக்கணும். ஆனால் பெங்களூர் தான் கட்டுவேன், அப்போ தானே உதஞ்சு கிடக்கலாம். உங்களுக்கு ஒரு வேற பொண்ணை பார்த்து உங்கள் மனைவி கட்டி வைக்கணும் உங்களுக்கு? ஆமாம், எதுக்கு கருப்பாக இருக்க படிக்காதவனை கட்டினேன், தப்பு யார் மேலே? உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா பொண்ணு எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் பாப்போம். நான் பார்க்குற பொண்ணா எங்கள் அம்மா மாதிரி இருக்கணும். ஹலோ அதுனா அப்படி எப்படி அப்படி எப்படி அங்கே யாரோ இருக்காங்க அவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்க எல்லாம். சரி ஒரு உருவமாக சொல்லுங்கள் பார்க்குறேன். அன்பு குணம் பண்பு பாசம் எல்லாமே இருக்கணும். உங்க மனைவி கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? அம்மா மாதிரி கிடைச்சதா? கிடைச்சது, மிதி கிடைச்சது. எங்கெல்லாம் மிச்சாங்க கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே எனக்கு லைட்டர்கிட்ட போட்ட ஓடுங்க, அண்ணன் காமிச்சேன். அண்ணன் பரு போய் கேட்டா ஏன்மா ஏமா கொத்தலண்ணா, நீ வந்தேன்னு உனக்கு கொண்டே போட்டுவேண்டா, ஓடிய விட்டா. யாரு? உங்கள் அண்ணன். சரி எனக்கு ஒரு கேள்வி, இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அம்மாவை கண்டா அவள் அம்மாவை பார்த்துட்டா என்னை பிடிக்காது. அவள் முழிப்பா, அவர் மொழி அப்போ பிடிக்காது. நீங்கள் இல்லை இல்லை கொஞ்சம் இதுத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதான் நான் யோசிக்கிறேன். இங்கே பாருங்க, நீங்கள் குழந்தைகிட்ட எப்படி இருப்பீங்க, வீட்டில் உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி இருப்பீங்க? டைரெக்டாக கேட்குறேன் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் அன்பாக தான் இருப்பேன். அப்படியா? ஆனால் என்னை அன்பாக இருக்க விட மாட்டாங்க. இப்போ நல்லா காலையிலேருந்து அன்பாக தான் இருந்தேன். கூட என்னதுலாம்னு சொல்லி மண்டை ஏற்றி விட்டு ரெண்டு பேரும் என்னை கிண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களையும் விரட்டி போகிறது ஆட்டுக்குட்டியில் இருந்தார், அவரையும் விரட்டி அம்பிட்டு போய் விரட்டிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆறுலஞ்சாவும் நூறுலஞ்சாவும் தாயம் காப்பது கடமைன்னு போயிடுவேன். இப்போ 11-12 வரைக்கும் என் பொண்டாட்டி கொடுத்ததோட 13வது காசு போலீஸ் வருவாங்க. ஒன்னே வாடா, உங்கள்கிட்ட டீ குடிச்சேன் சாமி, நீ போ. ஆனால் கலெக்டர் வரையெல்லாம் பெட்டிங் கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் அண்ணன் மண்டாட்டி எல்லோரும் 3 பேர் வந்தாங்க. அத்தியோளத்து ராசாவா பிரதீப்ராஜ் வாங்க சார். என்ன நைனா கேஸ் கொடுத்துருக்காரு, தூக்கிட்டு போங்க நைனா. வந்துட்டு பக்கத்து வீட்டில் நம்பர் எழுதி கொடுத்து இனிமேல் சேட்டை வேணா சொல்லுங்க. ஆனால் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கேன், சொல்லவே மாட்டேங்காரு. ஜோக்கெல்லாம் ரொம்ப போகிறோம். உங்கள் பொண்ணை வந்து உங்களுக்கு பொண்டாட்டியாகவும் உங்கள் மகனை உங்கள் ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்டாகவும் சொல்கிறீங்களா? தன்மையில் பேசுவேன். ஏண்டி செப்பண்டி ராண்டி, அப்போ அந்த ஒரு தெலுங்கு வரையில் ராண்டி போண்டின்மே கொண்டாட்டிய கூட பயப்படுவேன். போடின்னா எம் ஏமிண்டின்னா சிரிப்பா, வாடி எடுத்துட்டு வாடினா கம்படுத்துருவா, கட்டை எடுத்துட்டு வருவா. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை அவ என் பொண்டாட்டி உன் பையன் வந்து உனக்கு புருஷன் இப்படி சொல்லுவீங்களாமே? நான் கும்பிடுற மகாலட்சுமியே நான் சொல்லவே இல்லை. மகாலட்சுமின்னா யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது நீங்கள் தான் சொல்லணும் சார். நான் கும்பிட்ற மகாலட்சுமியே என் பிள்ளைய ரெண்டையும் புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் மகாலட்சுமி மட்டும் யாருன்னு சொல்லுங்கள். அவங்கள எனக்கு தெரியாது, நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் கொடுங்க. நீங்கள் எங்கெங்கேயோ சுற்றி கொஞ்சம் இதுவாக நடிக்கிறீங்க, கூடாது. ஒழுங்காக ஒரு வாரம் மாலையை போட்டு மாட்டுத்தானியில் இறங்கி போய்கிட்டு இருந்தேன். ஹலோ, நான் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாக நான் சொல்கிறத ஸ்ட்ரைட்டாக பதில். வேணாம் வேணாம் வேணாம், நீங்கள் எங்கே வேணால் சுற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். நான் கேட்ட கேள்வி சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை உங்கள் பொண்டாட்டியாகவும் உங்கள் பிள்ளைய உங்கள் மனைவிக்கு புருஷனாகவும் நீ நினச்சிக்கோன்னு சொன்னீங்களா? மைய நான் சொல்லலை, நினைக்கிற மகாலட்சுமி மாரியே சொல்லலை. சொன்னீங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு. சொல்லியிருப்பாங்க, நான் போதையில் சொல்லியிருப்பேன், என்னை போடான்னு இருக்கணும், போடின்னு இருப்பேன். உன்னை உன் தங்கச்சியை போய் கட்டுறான்னு சொல்லும், நீ அண்ணனை கட்டிக்கன்னு சொல்லியிருப்பேன். சொல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன். விளையாட விளையாட்டு தான். விளையாட்டுக்கு சொல்கிற வார்த்தையாப்பா இது? நினைப்பாங்களா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் படிக்கிற குழந்தைங்க. அப்படி நினைச்சிருந்தா சொல்லிருப்பா. நீங்க சொல்லிருக்கேன்னு சொன்னீங்களே, விளையாட்டா சொல்றது விளையாட்டுக்கு பேசுற பேச்சாப்பா இது? அது என்னைய போடாண்டாம். எதனாலும் தீமன் ஆயிடுப்போம். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா யாரு உங்ககிட்ட கொஞ்சுவாங்க? அப்பனா மாதிரியா நடந்துக்கிறீங்க நீங்க? கொஞ்ச நேரத்துல என்னென்ன பண்றீங்க நீங்க? சேஷ்ட நான் சேட்டை பண்ண, நான் ஜாலியா சேட்டை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜாலியா தான் பேசி நான் ஜாலி, இதெல்லாம் ஜாலியா?
ஜாலியாக அது இருக்கு. 15-14 வயசுல குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எந்த குழந்தைங்க சந்தோஷமான சூழ்நிலையில வளரும்? அது பேசுறதுல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்குள்ள என்ன பேசுது? படிக்கிறதுனால அவங்களுக்கு அறிவு தெளிவாகுது. இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு தகப்பன தகப்பன் சொல்லிக்க யோசிப்பாங்க. ஆட்டுக்குட்டியோட ஆட்டுக்குட்டி சேர்ந்தா இருக்கும். என்னது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி சேர்ந்ததுனால அதுவும் என்னைய வயது. நான் அது 10 வாரத்தை வந்தா நான் 1 வாரத்தை வயது பாத்துக்கிட்டே இருப்பேன். ஏமண்டி செப்பண்டி அப்படின்னு பேசுகிற எனக்கு அந்த ஞாபகம் வந்துடும் அப்படியே. ஹலோ, நீங்க மத்ததெல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. மற்ற இதை பற்றியெல்லாம் நீங்கள் கமெண்ட் அடிக்க வேண்டிய தகுதியே கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, சுஜாதாவை கூப்பிட்ற நேரிலே பேசுங்க. சுஜாதா வாங்க ப்ளீஸ். இவ்வளோ நேரம் இவர்கிட்ட பேசினேன், என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லுங்கள். நேர எப்போ பார்த்தாலும் தாலியாத்துக்குடு தீத்து விடு தீத்து விடுன்னா அதுதான் இங்கே வந்தேன். நீங்கள் முடிவு காட்டுங்க எனக்கு. எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் காட்டுங்க எனக்கு. பொண்ணை பற்றி அப்படி சொன்னார். பொண்ணை வந்து பொண்டாட்டியை நினச்சிக்கோ, புருஷன் பையனை வந்து புருஷனாக நினச்சிக்கோ, இப்படிலாம் சொன்னார். அது வந்து விளையாட்டாக பேசுவார். இப்படி சொன்னனால தான் அந்த புள்ள சொல்லிச்சு. அப்போ ஓன் தங்கச்சி உனக்கு பொண்டாட்டியா அப்படின்னு கேட்டுச்சு. இது பிள்ளைய சொன்னனால தானே அந்த பிள்ளை வாயில் வருது, இல்லைன்னா ஏன் அந்த பிள்ளை சொல்லுது? அந்த பிள்ளைய கூப்பிடுக்கிறது இவன் சொல்லி விடுவா. அந்த வாங்கிட்டு போயிட்டு என் பையன் பையிட்டு போயிட்டா வாங்கிட்டு போயிட்டான். சின்னத்தாவுக்கும் தங்கச்சியும் பொண்டாட்டிகளுக்கு வாங்கிட்டு போயிட்டு அம்பார் பை வையான்னு அப்புறம் சின்ன பிள்ளை பேசுமா பேசாது? நீ சொல்கிறது அது இப்போ அது சொல்லுது. முதல்ல சொல்லி கொடுக்குறது யார்? எனக்கு அம்புட்டு எந்த குழந்தை? நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அது நல்லவராகவும் கெட்டவராகவும் அன்னையின் அரவணைப்பில் ஒன்றும் தப்ப முடியாது. என்னது தப்ப முடியாது? பேசி யார் உங்ககிட்ட? சுஜாதா. ஆ, புரியல. என்கிட்ட பேச முடியாது அது. அவங்க ஒன்றும் எதுவும் தப்பாக பேசலையே? தப்பாக பேச முதல்ல நீங்கள் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டாக நாம் இருக்கணும். பிள்ளைக்கு எடுக்க அவங்கள பாருங்கள். இல்லை இல்லை, ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, அவங்கள பாருங்கள், உங்களை பாருங்கள், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க பாருங்க. நான் நல்லா திங்கிறேண்ணா. எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது. ஏன் பண்ணி சேஸ்தாவப்பா குறுக்கெல்லாம் வலிக்கு? பண்ணி அப்படி அத்தை பிள்ளாண்டுக்கு பெண்ணலாம். நான் இவரை நம்பிட்டுலாம் உட்கார முடியாது மேடம். நான் 4 நாள் போகிறது, 4 நாள் ஊருக்கு ஓடிடுறது. அந்த அண்ணன் எனக்கு ஃபோன் அடிக்க உடனே அந்த அண்ணனை வச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் ஏன் உனக்கு ஃபோன் போடுறான்? அந்த அண்ணன் ஃபோன் போட்டா அந்த அண்ணன் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆம்பளை தானே எனக்கு ஃபோன் போட சொல்லுங்க. இதான் எடுக்கலல்ல இங்கே டைம் பார்த்து எடுப்பாங்க. 9க்கு எடுத்தா நான் தான். ஐயோ, உனக்கு இதெல்லாம் தெரியாது. இது மாதிரி மாட்டாடுறாதோ. 10க்கு எடுத்தா என்னை ஊரை விட்டு 10. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு வீட்டுக்குள்ள நைட்டு 12 மணிக்கு என்ன மஞ்ச பூசி எண்ணெய் உச்சந்தலையில வச்சு எடுத்துருந்தேன். 1000 உன்னுடைய அம்மா கேளுங்க. என்னன்னு கேளுங்க. அப்போ 7 நாளாக சோத்தை கருக்கி வச்சா, 15 வருஷமா கருகாத சோறு ஏன் கருகுச்சு? கவிச்சி எடுக்காம இருந்தால் சோறு கருகிடுமா? நான் என்ன கேட்டேன், இவர் என்ன சொல்கிறாரு? நைட்டு 12 மணிக்கு உச்சந்தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு மஞ்சள் பூசினது, 4 மணி நேரம் கதவு மூடிக்கிட்டு உள்ள இருக்கீங்க, வெளியே வந்து இவங்களை தெருவில் நிற்க வச்சிருக்கீங்க. நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு நாள் எதுக்காக அந்த நாடகம்? அது நாடகம் இல்ல. சாமி இறங்கிருச்சு. சாமி உனமா பிராடு கிட்ட சாமி இறங்குதோ? ஒரு நாள் வர ஒரு வரத்தோட இருந்து பாரு. தயமங்கலம் முத்தமாரி தெரியுமா? எங்க அத்தா கேஆர் விஷயம் வரும். 61 சட்டி 21 சேனைகள்ல நான் போய் அப்படி ஆடி வந்தேன்னா இந்த வேஷம் எல்லாம் போட்டுட்டு கூடாதே, அவனுக்கு பிடிக்காது. இந்த சூழல்ல பிள்ளைங்க எப்படிங்க இருக்கும்? கோயிலே இல்லை பாருங்க. ஹலோ, நானே இங்க குழம்பி போயிருக்கேன். என்னது இது? இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் ஏற கட்டுங்க. இந்த நடிப்பது ஏற கட்டுங்க. பொறுப்பா நடந்துக்கணும். ஒரு தகப்பன் அசிங்கமா இல்ல? இப்படி எல்லாமே ஒரு தகப்பன், இப்படி எல்லாமே ஒரு தகப்பனா இருப்பீங்க? அப்புறம் எப்படி உரிமை கொண்டாடுறீங்க? குழந்தைங்களோட வாழ்க்கை, அந்த குழந்தைங்க முகத்தை பாருங்க. புள்ள வளர்த்து வச்சிருக்கேன், அசிங்கமா இருக்கு எனக்கு. என்னங்க அந்த பிள்ளைங்க என்னச்சாதான் வேதனையா இருக்கு. இப்படியா நீங்க வந்து ஒரு கல் அனாத குழந்தை அவ வாழ்க்கையில முன்னுக்கு வந்து படிப்படியா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து சின்ன வயசுல தாயை இழந்து மாட்டுக்கறி அரைச்சு மனுஷனே பேச முடியாது. நீங்க உங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டி கும்பிடு. நீ சர்ச்சு ஒரு நிமிஷம் பேசிட்டே கிடப்ப. ஹலோ, கண்டினியூ. சைக்காலஜிஸ்ட் மேம், இந்த மாதிரி இவரை எப்படி சொல்றது, எப்படி இவரை பத்தி
பாராட்டுறதா எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஆளை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஆக்சுவலாக என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனே தெரியல இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு கோயில் தான் கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இவரை வந்துட்டு ஒன்று எனக்கு தெளிவாக புரிஞ்சது என்னென்னா, அவர் தெளிவாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு எல்லா விதத்துலையுமே அவர்கிட்ட வந்து நிறைய விஷயம் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மென்டலி நாட் ஸ்டேபிள் ரைட் நவ், அவர் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை, நிதானமாக இல்லை. முதல்ல வந்து தனியாக அவரை கூப்பிட்டு கவுன்சிலிங்கோ இல்லை தெரப்பி தேவைப்படுதா? முதல்ல ஃபார் த இன்டரப்ஷன் மேம், அந்த பாப்பா அவளோட உடல் அமைப்புகளை கூட கேலி பண்ணி பேசினதா, ஒய்ஃபோட கம்பேர் பண்ணி பேசினதா கிண்டலாகவும் பேசியிருக்கு. ஆமாம், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது முழுக்க முழுக்க தப்பு, ஆனால் அவருக்கு அது தப்புன்னே தோணலை. அதுதான் நான் சொன்னேன், அவருக்கு உணர்தலே இல்லை இது நான் பண்ணுறது தப்பு. நான் விளையாட்டாக சொல்லுவேனே என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது விளையாட்டாக சொல்கிறது கூட எந்த வார்த்தைகளை விளையாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம்? விளையாட்டுங்கிறது வந்துட்டு எல்லாமே விளையாட்டு கிடையாது. நம்ம அப்படின்னா வந்து போயிட்டு கிரவுண்டில் போய் விளையாடலாம் சார், வாழ்க்கையில் விளையாட முடியாது. இப்போவும் நான் சொல்கிறது உங்களுக்கு உணருதான்னு தெரியலை, ஆனால் உணர முடியலைன்னா நீங்கள் முதல்ல தெளிவாயிட்டு அப்புறம் ட்ரை சொல்லத்தான் தோணுது. ஒரு கவுன்சிலர் திருப்போணம் பஞ்சாயத்தில் கவுன்சிலர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நான் ஃபுல்லா ரெண்டு பாட்டில அடிச்சுட்டு ஒரு பாட்டில பையில வச்சுட்டு வரேன். இப்ப நான் பேசுனதுக்கும் நீங்க பேசுறதுக்குமே சம்பந்தம் இல்லைங்க. இப்படிப்பட்ட சூழல்ல குழந்தைங்க இந்த குடும்பமா ஒண்ணு இருக்கவே கூடாதுன்றதுதான் இது வந்து இக்னோரிங், யோசிக்கவே வேண்டாம்னு எனக்கு தோணுது. யோசிக்காம இவ்வளவு நேரம் அப்சர்வ் பண்ணதுல எனக்கு தோன்றது என்னன்னா, கொண்டு போய் முதல்ல அவர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்க்கறல. அண்ட் இன்னொன்று, பிள்ளைக்கு அவ்வளோ அவ்வளோ அந்த பொண்ணு வந்து பயப்படுது அப்படின்னா அந்த பயம் வந்து சும்மா கிடையாது சார், தான் தூக்கத்தே பாதிக்கும் எதிர்காலத்தில். இப்படி ஒரு மனுஷன் வந்து சேஃபே கிடையாது ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலாக சுத்தமாக கிடையாது. அட்வொகேட் பிரியங்கா மேம், இந்த குடும்பத்துக்கு எந்த வகையில் சட்டம் சப்போர்ட்டாக இருக்கும் சொல்லு? எனக்கு தெரிஞ்சு இவங்க சொன்ன மாதிரி தான், அவர் கண்டிப்பாக இவங்க ஒரே வீட்டில் இருக்கிறது கண்டிப்பாக ஆகாது. அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக அவங்க ரெண்டு பசங்களோட ஃப்யூச்சரும் அவங்களோட ஃப்யூச்சரும் பார்த்துக்கு, பிகாஸ் அவர் எப்படியுமே ஏர்ன் பண்ணி கொடுக்கறது கிடையாது அவங்களுக்கு. மியூச்சுவலாக டிவோர்ஸ் வாங்கணும், மியூச்சுவலாக அவர் ஒத்து வரலன்னா இவங்களே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு அவர் வந்து வீட்டில் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறதுக்கு வேணால் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்க லீகலாக மூவ் பண்ணுறது இதுதான் ப்ரொசீஜர். விவாகரத்தும் வாங்கிக்கிட்டு டொமஸ்டிக் வயலன்ஸும் சேர்த்து ஃபைல் பண்ணிவிட்டு ஒன்றா மூவ் பண்ணலாம். இங்கே நடந்த சூழலை வச்சே நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்குறீங்களா மேம்? கண்டிப்பாக இவர் இவங்க சொன்ன மாதிரி அவர் ஸ்டேபிளாகவே இல்லை. எங்கே வேணாலும் என் ஒய்ஃப் இருக்கட்டும். என்னால் முடியாது பிள்ளைங்களை நல்லா வளர்த்துருக்கீங்க இது வரைக்கும், விட்டுறாதீங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, யாரு வந்தாலும் சரி, அந்த ரெண்டு பிள்ளைங்க மேல ஒருத்தர் ஒரு விரல் வைக்க விடாதீங்க. இதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்க எல்லா பெத்தவங்களுக்கும் நான் சொல்லுவேன். இன்னொன்னு, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க மேம். நீங்கள் வந்துட்டு என்னை என் பிள்ளைங்க பார்த்துக்க வேணாம்லாம் நினைக்காதீங்க, பார்த்துக்கிட்டோம் அது அவங்களோட கடமையும் கூட. அண்ட் அந்த ரெண்டு பிள்ளைங்களையுமே சைக்கலாஜிக்கலி மன ரீதியாக வந்து சேஃபாக வளர்த்துக்கங்க. நீங்கள் கஷ்டப்படுங்க பரவாயில்ல, அந்த கடைசி காலத்தில் நம்ம திருப்தியாக போவோம். அதாவது என் பிள்ளைங்களை நல்லபடியாக வளர்த்துட்டேன், அந்த ஆத்ம திருப்தி நமக்கு வரும். குறையோடு இருக்கவே கூடாது, குறை இல்லாமல் பிள்ளைங்களை பார்த்துக்கணும். உங்கள் வேலைக்கோ உங்களுடைய படிப்புக்கோ நிச்சயமாக நாங்கள் உதவி பண்ணுவோம், தைரியமாக இருங்க. அவங்க ரெண்டு பேர் சொன்ன மாதிரி சட்டப்படி என்னெல்லாம் உதவிகள் அது கண்டிப்பாக கிடைக்கும். மன ரீதியாக உங்கள் குழந்தைங்களை பாதிக்கப்படாமல் அவங்க நல்லபடியாக இருக்கணும். மக்களே, ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒவ்வொரு தடவை தினமும் பார்க்குறப்போ மனசு வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி பல சுஜாதாக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க, உங்களை வேண்டி கேட்குறேன், தெரிஞ்சு தவறு பண்ணாதீங்க. தெரியாமல் நடந்தால் மன்னிப்பு இருக்குது, தெரிஞ்சு பண்ணுறவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.